வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுறேன் கடகராசி என்பர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மே மாசம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாசம் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் குரு பயிற்சியுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த அஞ்சு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கடகராசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் பீரியடுங்க ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டு ராசிகளே ஒரு வலுவான ராசி அமைப்புகளில் கடகராசி இருக்குது இப்போ உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மே கொஞ்சம் ஒரு மந்தமாகவே இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த மே பத்தொம்போதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் எது எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு கோல்டன் பீரியட்ஸ்னே நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் ஒரு வலுவான நிலையில் உங்களுக்கு காணப்படுறார் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ரொம்ப விசேஷமானது புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு அமரும்போது உங்களுக்கு வழக்கு உங்களுடைய பூர்வீக சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக குரு பகான் போக்குவார் அதுவும் செவ்வாயோடைய வீட்டில் இருக்கார் விருச்சயத்துல இருக்கார் இப்போ விஷயத்துல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல யோக கட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா கடகத்துக்கு புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியை குரு குழந்தைகள் இல்லாமல் தவிக்கிறவா கடகராசி என்பவர்கள் கண்டிப்பாக நிச்சயமா இந்த நேர காலகட்டத்தை வந்து நல்லாவே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறத சொல்லலாம் குழந்தைகளை வேண்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப ஒரு எஸ்பெஷலி இந்த ஒரு பர்டிகுலர் காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்களாக இருக்கும் கடகத்துக்கு குரு புத்திரஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும்போது பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகம் இவ்வளவு நாள் இப்போ ஒரு மூணு மாதம் வந்து நமக்கு வந்து ஆறாம் இடத்துல இருந்தார் இப்போ ஒரு கடனை வாங்கக்கூடிய ஒரு நேரத்தை வந்து அமைச்சு கொடுத்தார் ஒரு பிணிகளோ வழக்குகளோ அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு யோகங்கள் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு இப்போ மே பத்தொன்பதுக்கு அப்புறம் அக்டோபர் இருபத்தொம்போது வரைக்கும் நீங்கள் என்ன முக்கியத்துவம் வேணால் கொடுத்துக்கலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கடகராசிக்கு நல்ல டைம் எக்ஸலண்ட் டைம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செகண்ட் ஆஃப் வந்து கடகத்துக்கு வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கு சார் இவ்வளவு நாள் எனக்கு பலன் வந்து குரு செய்யலேன்னு நினைக்கிறவா கண்டிப்பா நிச்சயமாக இந்த பலனை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குரு பகவான் வந்து ஒரு நல்ல பலன்களை கடகராசி என்பவர்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்வார் யோகங்கள் எப்படி காணப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விஷயத்துல காணப்படும் அப்படின்னா இப்போ பூர்வீக சார்ந்த விஷயங்களை காணப்படுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தையோட ஹெல்த்துக்கு நல்ல நல்லா இருக்கும் கஷ்டங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் கண்டு கண்டிப்பாக நல்ல யோகம்னே சொல்லலாம் கடகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலுவான காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் நீங்கள் நல்லா வழிபாடு செய்யும் போது உங்களோட ஜாதக பலன் நல்லா இருந்தால் இந்த பொது பலன் கோச்சார பலன் குரு நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல யோகம் கண்டிப்பாக காணப்படும் அப்படிங்கிறே சொல்லலாம் இப்போ மார்ச் மாதம் ஏப்ரல் மாசம் மே மாதம் ஏன் சார் எனக்கு வந்து குரு பகவான் வந்து அதிகமான பலன்களை செய்யலை அப்படின்னு கேட்டால் ருணோரோக சத்துருஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருந்தார் அவர் ஆட்சி வீட்டிலேயே வந்திருந்தார் இது யோகம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து ரெட்ராகஷன் ஆனது வந்து அப்படிங்கிறது இப்போ திரும்ப வந்து தனுஷுல இருந்து விருச்சியத்துக்கு மாறும்போது உங்களுக்கு விச்சயத்திலே குரு இருந்தா தான் யோகம் அதிகமாக இருக்கும் ஸோ அவர் அக்டோபர் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி காலை மணி மூணு நாற்பத்தொம்போது வரைக்கும் விருச்சிக் விருச்சிகத்துல இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க சார் திருமணம் எப்போ செய்யலாம் இப்போ கடகராசி இருக்கவங்க இப்போ அவங்க இப்ப கடகராசி இப்போ குழந்தைகள் வந்து கடகராசியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண்ணோ பையனோ கண்டிப்பா நீங்க திருமணத்துக்கு கடகராசி அன்பர்களுக்கு வந்து முக்கியத்துவம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இதுதான் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிற சொல்லுவேன் ஏன்னா சனி வலுவா இருக்கார் உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலனாவை காணப்படுது அப்ப குரு பயிற்சியுமே இப்போ நமக்கு வந்து பழைய நிலைமைக்கு வந்ததுனால நீங்க இந்த காலகட்டத்தை முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க இதில் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் இப்போ ஃபாரின் அப்ளை பண்ணணும் நான் வெளிநாடு வந்து நான் கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணணும்னு நினச்சா இதை வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம் விசேஷங்களுக்கு இதுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் சார் வீடு மாறணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் பண்ணலாமா இப்போ பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நிச்சயமா இந்த வருஷம் தான் மிக முக்கியம் ஏன்னா கடகராசிக்கு எல்லா கிரகங்களும் ஒரு கிட்டத்தக்க சாதகமான நிலையில் இருக்கு செவன்டி பர்சன்டேஜ் அதாவது உங்களுடைய முக்கியமான இப்போ நாலு கிரகம் எடுக்குங்க இப்போ நீங்க வந்து கடகத்துக்கு இப்ப மிதுனத்தில் வந்து ராகு இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல அப்ப கடகராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல கேது வந்தது ஆறில் கேது அமைஞ்சதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அடுத்து வந்து இப்ப குரு பகவான் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் சோ இப்போ கிரகங்கள் வந்து ஒரு ராகு கேது குரு சனி இதெல்லாம் முக்கியமான ஒரு பயிற்சி கிரகங்கள் இந்த பேர்ச்சி கிரகங்கள் உங்களுக்கு வலுவான நிலையில் காணப்படுறதுனால நிச்சயமா கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க இதில் நீங்கள் பயன்படுத்தினா சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் உங்களோட ஜாதக பலனில் தசாபத்தியை மட்டும் செக் பண்ணால் போதும் தசாபத்தி நல்லா இருந்தால் நீங்கள் ஃபைன் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் பொருத்தம் பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் அமையத்துக்கு வாய்ப்பு வந்து மிகுதி அப்படிங்கிற நான் சொல்வேன் ஸோ கடகராசி என்பர்கள் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு நல்ல ஒரு டைம் குரு வந்து இப்போ ரெண்டு கண்டிஷனுங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பலன் தரல அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாவது ஹாஃப்ல தரத்துக்கான வாய்ப்பு அதிகம் உங்களோட ஜாதகத்தை பொறுத்து அது பலன் வந்து மிதமான பலன் அமையுமா அதிகமான பலனமா அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தை பொறுத்து உங்களோட ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார் உங்களோட லக்கணத்துக்கு அந்த குரு எப்படி செய்யும் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு கடகராசிக்கு ஒரு பொது பலன் கோச்சார பலன் வந்து ஒரு ஒரு வலுவான சக்ஸஸ் அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் கடகராசிக்காரவங்க இந்த வருஷத்தை நல்ல விதமாக முக்கியத்துவம் கொடுத்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஜெயிக்க பாருங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நன்றி